சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் வித் அனதர் கிரேட் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தான் இருக்கும். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் பெரிய கோயில தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்டரி அண்ட் இந்த கோயிலை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்றீங்க, அப்பதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும். என்ட்ரன்ஸ் எப்படி தான் இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் வந்து நம்ம கழட்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம உள்ளே போய் கழட்டி விடலாம் தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சீனா பில்டிங்கில் எந்த பெயிண்டிங் அது மாதிரி எதுவுமே இல்லை, அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு போகணும். ஸ்லிப்பர் கழட்டி வச்சுட்டுனா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸு, இந்த பார்த்தீங்கன்னா செக்கிங் இருக்குது. செக்கிங்லாம் முடிச்சிட்ட அப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லே ஒரு பெரிய அது பேர் என்ன நந்தி இருக்கார். பார்த்தீங்கன்னா பேக்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பெரிய நந்தி சிலை முன்னாடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. அதாவது ஸ்டாச்சு வந்து பாலிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார். உங்களுக்கு எதுவும் ஒழுங்காக தெரியாது, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி வந்து வால் வந்து எழுப்பி வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக நந்தி தான் இருக்குது அந்த வால்க்கு மேலே. அது பாருங்க, அதில் சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே நந்தி. பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். அந்த சிவன் இது பார்க்கறதுக்கு அந்த நந்திக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டுருக்க வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வந்துச்சுக்கு சொல்லாக இருக்குமே அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாகவே அந்த கல்லில் வச்சு செஞ்சதெல்லாம் பில்லர்லேருந்து எல்லாமே. பார்த்தீங்கன்னா சிவன் இங்கே இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக வெளியே அங்கே நந்தி இருக்காரு. பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்காரு. நான் பின்னாடி சைடில் ஒழிஞ்சிக்கிட்டு இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன். உள்ள சிலையை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கோயில் வந்து பார்த்து பார்த்து அந்த காலத்துலேயே வந்து ராஜராஜ சோழன் வந்து சூப்பராக கட்டியிருக்காரு. எல்லா ஆர்கிடெக்சரும் சூப்பராக இருக்குது. நல்லதிருந்தால் கெட்டது இருக்கும், கெட்டது இருந்தால் நல்லது இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வரும். ஸோ அந்த வீடியோ நம்ம தனியாக மேக் பண்ணலாம்.
பெரிய கோயிலின் சாபங்கள்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து படுது. ஆனால் இந்த கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த கோபுரம். ஆனால் இந்த கோபுரத்தோட ஷேட் வந்து எந்த பக்கம் சன் வந்து ரைஸ் ஆனாலும் சரி சன் செட் ஆனாலும் சரி எங்கேயுமே இதோட ஷேடோ வந்து விழவே விழாது. பாருங்கள் சுற்றிலும் எப்படி இருக்குன்னு எந்த இடத்துலையுமே ஷேடோன்றதே இல்லை. இங்கே மேலே ஏதோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் பேசுவோம். முருகன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முருகனை வந்து ஆறு முகம், பின்னாடி மூணு முகம், பின்னாடி மூணு முகம், ஆறு முகம், பன்னெண்டு கை, இந்த பக்கம் வள்ளி, அந்த பக்கம் தெய்வயானி, எல்லா கோயிலையும் பார்த்தா மயில் எப்படி பார்த்துருப்பீங்க. இந்த மயில் வந்து வடக்க போறாரு, வடக்க எங்க போறாருன்னா கைலாயத்து போறாரு. சிவனா பார்த்தா கைலாயத்தை பார்த்த போது அழிகள். இது வந்து கேனே கதை, இது வந்து கடப்பா கல், இது இந்த ரஜினிகாந்த் படத்துல பழைய பால் ஒரு கல் இருக்கும் அந்த மாதிரி கல், இது ஆன் பாலிஷ் தட்டுனா அப்படி சவுண்ட் வரும் அந்த கல். அப்ப வந்து கஜினி முகம் படைய எடுத்தாரா, இந்த படையை இருக்கும் போது முஸ்லீம் காலத்தில் யூருக்கா வரைக்கும் போர் நடந்ததுதான், போர் நடக்கும்போது எல்லாம் உடச்சி எல்லாம் பின்ன முடியும் கஷ்டம்னா. இந்த சுவாமியை பற்றிலாம் மூலவர் லிங்கம் வந்து 13 உயர லிங்கம் 56 சுடல் சுவாமி வந்து நர்மதாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய பிரதேசிலேருந்து வடக்க கஷ்டம். இந்த மேலே இருக்கிற கல் பற்றிலாம் 80 டன்னு சொல்றது 80 டன்னு இது. இந்த கல்லை வந்து 7 கிலோமீட்டர்லேருந்து கொண்டுதான் 5 யானையை வச்சு சங்கிலி கட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த கல் கொடுத்த யார் கொடுத்தோம்னா ஒரு அழகி கொடுத்த கல்லாது, ஒரு அழகினா யாரு, ஒரு வயசான ஒரு பாட்டி இருந்தாலும் பின்னாடி பெரிய ஒரு தோட்டம் இருந்ததுதான். இங்க எங்கே போய் பார்த்தாலும் கல் எங்கேயுமே கிடைக்கலன்னு. இந்த கல் அழகா இருக்குமா எனக்கு குடும்பம் அப்படின்னாலாம் பெரிய ஒரு நனல் தெரியுது. அந்த நனல் வந்து ஒரு அழகி வந்து நிக்கிற ஆதிராசோலம் பாக்குற பார்க்கும் போது இந்த கல்லை கொடுக்குறா. யாரு கையில கொடுக்கறனா ஒரு பாட்டி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளாம், அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாளா. நீங்களாம் என்ன வேலை பாக்குறீங்க, பத்தினாறு வேலை பாக்குறீங்க, பெரிய ஒரு தோட்டம் இருந்துதான். அந்த தோட்டத்தை பார்க்கும்போது ராஜா வந்து அந்த கல்லை மேலே கொடுத்துருக்காள பாட்டி கையில, பாட்டி வந்து ராஜா கையில கொடுக்குற, இந்த ராஜா வந்து அந்த கல்லை மேலே கொண்டு வச்சிருக்க, அதுதான் 80 டன்னு சொல்றாரு. பின்னாடி வந்து கரூர் தேவர்கள் அவர்தான் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர். அந்த காலத்துல இந்த கோவில் கட்டி 1025 ஆகுது. அது மாதிரி பின்னாடி இதோடைய நடல் வந்து கேதப்படாது, ஏன்படாதுன்னா தரையில கொடுக்காது, அந்த கோபுரத்துக்குள்ளேயே விழுந்துடும். அந்த கோபுரத்தோட நடல் வந்து சாயங்காலம் அந்த பக்கம் தெரியும், காலையில இந்த பக்கம் விழுந்துடும். அம்மாவை வந்து பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டது போயிடுது, என்ன ஒருனா 1000 வருஷம் நந்தி உருக்கல் இது. ஃபர்ஸ்ட் வந்து மேப்பாத்தியில இருக்கு ஆந்திராவில், இது ரெண்டாவது, மூணாவது பஸ்வங்குடி, ஆறாவது சாமுத்திரி, எய்தாவில் ஒரு நந்தி ஒன்று இருக்கு வராயுது, அதுதான் ஒரு கிலோ நந்தி. ராஜராஜசோழர் நந்தி தாமரை சுத்தி 1008 நந்தி இருக்கு. கீழே வந்து 250 சிவலிங்கம் இருக்கு. கோபுரம் வந்து 212 போயிடும், கலஷ்ட 13 போயிடும். மேலே ஒரு 8 நந்தி இருக்கு. ஒரு வண்டியே போனா ரெட்ட மாட்டு வண்டி அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்கு. அம்பாவில் வந்து 9 போயிடும். பெரிய நாய் அம்மன் பேரு, தமிழ்ல பெரிய நாய், சம்ஸ்கிருத்தில் பெரிய நாய், சுவாமி பேர் தமிழ்ல பெருவுடையார், பெருவுடையார்னா பெரு ஆவுடையார், பிரகதீஸ்வரன் பேரு, முனவர் பேர். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்களா கோயிலை சுற்றி வந்து காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்கன்னு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இதில் எத்தனை லிங்கம் இருக்குன்றது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருப்பார். அவர் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயிலோட மொத்த ஹிஸ்ட்ரியும் அவர் சொல்லிட்டாரு. இது வந்து என்ன பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய பெயிண்டிங், அதாவது அந்த காலத்திலேயே பெயிண்டிங் வந்து மராட்டியரை வச்சு தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மொத்தத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பெயிண்டிங்கில் மொத்த வரலாறையும் வந்து அவர் எழுதி வச்சுருக்காரு, வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதே மாதிரி மொத்தமாக இந்த அதாவது காம்பவுண்ட்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இது சுற்றியும் இருக்குது பாருங்க. மொத்த ஹிஸ்ட்ரியும் அவங்க வந்து இதிலே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பேர் வந்து மராட்டிய பெயிண்டிங். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல மாதிரி இருக்குது. ஏதாவது இருக்கா உள்ள? ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வாயு பகவான் இருக்காராம், அவர் உத்து பார்த்தா தான் தெரியறாராம். ஸோ நம்மளுக்கு வந்து கேமராவில் கவர் ஆகலை. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பெயிண்டிங் தான் இருக்குது. இப்போ நம்ம வெளியே போயிட்டு மற்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரத்தோட ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும். நான் வந்து என் ஃபேஸும் காட்டில் நான் வந்து எதுவும் பேசவும் பேசலை, பிகாஸ் வந்து நான் பேசுகிறதோட தெரிஞ்சவங்களை வச்சு பேசுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் இதை பற்றி தெரியுன்றதுனால நான் வந்து அவர்கிட்ட கேட்டு பேச சொன்னால் அவரும் பேசினார்.
பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டோட்டலாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் பில்லர் வந்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா மராட்டிய பெயிண்டிங்கில் தான் கட்டியிருக்காங்க. சரி, மராட்டிய பெயிண்டிங் வந்து இருக்கும். அந்த லிங்கம் 200 something அவர் சொன்னார் இருக்கும்ட்டு. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், இங்கே வந்து காட்டுறதுக்கு வேறு எந்த இல்லை. ஃபுல்லாக க்ரீனிஷாக வந்து புல்லெல்லாம் போட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா மஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. காட்டேன் கோயில் ஃப்ரண்ட் இதுதான், ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பழங்காலத்து தமிழ் இப்போ எழுதுகிற தமிழை விட இதுதான் வந்து ஒரிஜினலான பழங்காலத்து தமிழ். இதுலேருந்து அப்படி என்னென்ன தான் எழுதியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு சின்ன சின்ன ஹெல்ப், அதாவது ஒரு செங்கல் கல் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுலேருந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, இந்த கோயிலோட வரலாறு எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து கல்வெட்டில் வந்து பதிச்சிருக்காங்க. இதையும் சுற்றி வந்து 4 sides வந்து கவர் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து மேலே வந்து இருக்கிற கல் வந்து வெயிட்டானது, அது வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க, அது மட்டும் தான் தெரியும். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கல் வந்து கிடைக்காம ரொம்ப நாளாக தேடி கடைசீட்டில் வந்து அழகாக எந்த கல்லும் கரெக்டாக அமையாமல் இது மட்டும்தான் கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி அவங்க வாங்கி கட்டினாங்கன்றத அவர் சொல்லியிருப்பார். ஆனால் மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரத்து மேலே கலசம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தான் கலசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலசம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வந்து வேறு வியூவில் காட்டுறேன், தெரியுதான்னு பார்த்துட்டு. சண்டிகேஸ்வரர் அதாவது சிவன் கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு யூஸும் இல்லை. இல்லை சண்டிகேஸ்வரர் இருக்கார், அதாவது சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு போனீங்கன்னா தான் யூஸ்ஃபுல். அதாவது நீங்கள் வந்து இது வந்து தியானத்துலேயே தான் இருப்பார். நீங்கள் சிவன்கிட்ட என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து சொன்னிங்கன்னா தான் அவர் வந்து போய் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி. ஸோ வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிவன் கோயில்னு போனீங்கன்னா சிவனை பார்த்து கும்பிட்டப்பறம் சண்டிகேஸ்வரரை பார்த்து கும்பிட்டு போங்க. நம்ம வந்து கோயில் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம், பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். சொன்ன பார்த்தீங்களா, இந்த கோவிலில் மட்டும்தான் ஒரே ஒரு கலசத்தோடு வச்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சைடில் வந்து வேறு கோயிலோட கலசத்தெல்லாம் காட்டுற 2-3 வச்சுருப்பாங்க, 3 வச்சுருப்பாங்க கம்பல்சரி, 3, 6, 7 அது மாதிரி நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் மட்டும்தான் ஒன்றே ஒன்று இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா அம்மாள் சன்னதின்னு சொல்லிட்டு அம்மன் அதாவது பார்வதி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது, உள்ளே வீடியோ கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வெளியேறதே பார்ப்போம், சரி வாங்க போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காருவோம். ஸோ இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் வண்டர்ஸ் அதாவது சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த கோயிலையும் வந்து உலக அதிசயத்தில் வந்து சேர்த்திடுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த இடத்த சினிமேட்டிக் ஷாட்டில் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு வந்துடுங்க.
தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. இது மராட்டிய பெயிண்டிங்லாம் என்னால் சுற்றி காட்ட முடியல, ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அந்த காலத்துலேயும் மராட்டிய பெயிண்டிங்கிற பேர் எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. வேறு இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து கூட வந்து இங்கே பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம தந்து பார்க்காம இருந்தால் எப்படி? ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்ல உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து பாருங்கள்.